அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. இந்த கொஸ்டின் பேப்பர் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்டிங் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு படிச்சிங்க. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து சேமாக இருக்குது. இப்போ சென்னை, விழுப்புரம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி கொஸ்டின். அதனால் இந்த கொஸ்டினை படிச்சிங்க, இதிலே கீ ஆன்சரும் கொடுத்துருக்கு, அதை செலக்ட் பண்ணி படிச்சிங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே சிலபஸ் தான் எல்லாத்துக்குமே, எல்லாத்துக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான போர்ஷன் தான். அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம், இந்த இதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் இதெல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் 11th ஸ்டாண்டர்டாக இருந்தால், நான் 11th கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் 11th இருந்தீங்கன்னா அதுக்கான வீடியோவில் ப்ளஸ்ஸு PDF-ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் PDF-ஆக வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் ஒரு சில 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சராக கொடுத்துருக்கு, அதனால் சிம்பிளாக நோட் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு இப்போ படிக்கிறதுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரீகாலுக்காக படித்தீங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம், இதே கொஸ்டின் தான் எங்களுக்கும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வராது, அதே பேட்டர்னில் வந்திருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே காமனான போர்ஷன் அப்படிங்கிறதுனால முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வரும். இதை வச்சு பப்ளிக் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதே மாதிரி பேட்டர்னில் தான் அடுத்து அரையாண்டு இது எல்லாமே நடக்கும். அதனால் இந்த கொஸ்டினை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணி படிச்சிங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு PDF-ஆக வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.